ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ப்ளீஸ் லைக் போட்டுருங்க வாங்க டிராமா விளக்கத்துக்குள்ளே போயிடலாம் ரகுப்பை தான் ஹீரோவை காப்பாற்றணுங்கிறதுக்காக மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிருப்பான் போல இது தெரியாத சீனியரும் அவனை பெட்டில் படுக்க வச்சு என்னாச்சுன்னு கேட்கும் இவனிதான் சான்ஸ்னு கீழே விழுந்ததுல மது கெலும்பு மூக்கிட்டு போச்சு அதோட நரம்பு தொடைச்சிட்டு போச்சு இன்னைக்கு முழுக்க ரெஸ்ட் எடுத்தால் தான் சரியாகும் சொல்ல சீனியரும் வேற வழி இல்லாமல் இன்னைக்கு செக்கிங் வேணாம்னு எல்லாரையும் தூங்க சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினும் ஒரு வழியாக சீனியர்ஸ் கிட்டே தப்பிச்சு ஒன்றா வெளியில் நடந்து வர ஹீரோனுக்கும் ஹீரோவா இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு லவ் சாங்காக பொழியுது இவ்வளோ இந்த சான்ஸை பயன்படுத்தி எப்படியாச்சும் இவன் கிட்ட கிட்டே க்ளோஸ் ஆகிடலான்னு வேணும்னு கிட்டே அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டேன் இன்னைக்கு உங்களால தான் நான் தப்பிச்சே ரொம்ப தேங்க்ஸ் ரகுன்னு சொல்ல ஷோக்கான இவனும் எது ரகுவானு முழிச்சுட்டு இப்போ என்ன சொல்லி கூப்பிட்டீங்கன்னு கேட்க இவ்வளோ ரகு அதுன்னு உங்க பேரு என் பேரே மீனி நீங்க என்னையும் அப்படியே கூப்பிட்டுக்கோங்கன்னு அவனை பேச விடாம இவ்வளே துணத்துணும்னு பேசிட்டு நீங்க எனக்கு பண்ண உதவிக்காக உங்க வீடியோ கேமே என்கிட்டே கொடுங்க நான் யாருக்கும் தெரியாம நாளைக்கு தரேன்னு சொல்ல இவனு கொஞ்ச நேரம் யோசிச்சு சட்டன்னு என்ன நினைச்சேன்னு தெரியல அவன் உண்மையான பேரை கூட சொல்லாம அந்த வீடியோ கேமே இவகிட்டே கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் மீனின்னு போக இவளுக்கும் அவன் பேர் சொன்னதும் ஏதோ காதல சொன்ன மாதிரி குஷியாகி அதை நினைச்சு குதிச்சிட்டே அரைக்கும் ஓடுறான் கோலியும் கூப்பி முதல் நாள் ட்ரெண்டிங்னாலும் வந்துடுது எல்லாரையும் ஒன்னாட்டு மைதானத்தில் உட்கார வச்சு எல்லாரையும் பாய் டீமு கேர்ள் டீம்னு ரெண்டு டீமாக பிரித்து ரெண்டு டீமில் இருந்தும் ஒரு பொண்ணையும் பையனையும் சேர்ந்து பாட்டு பாட சொல்ல இதை கேட்ட ஹீரோனுக்கும் மண்டிக்குள்ளே மணி அடிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தியாச்சும் ஹீரோ கூட டோயேட் பாடிடணும்னு கிட்டே சொல்லி என்னை கோர்த்து விட்டுட்டின்னு கேஞ்ச டோலியும் மாமி வளலாம் எனக்கு மசால் வடை மாதிரி இப்போ பாரு எப்படியோ எல்லார்கிட்டையும் பேசி ஹீரோனே கோர்த்து விட வாத்தியும் அவளை எந்திரிக்க சொல்லி நீ பசங்க சைடில் யார் கூடமா பாட விரும்புகிறேன்னு கேட்க இவன் யார் சொல்லுவா ஹீரோனை நினைக்கிறேன் அடிச்சு ரகு பேர சொல்ல இதை கேட்ட ரகு பயிலும் எதே நானும் மொழிக்க சுத்தி இருந்த எல்லாரும் ரகு ரகுன்னு இவன் பேர கூச்சல் போட இதெல்லாம் பார்த்த ரகு பயிலும் அட என்னடா இது நமக்கே தெரியாம நம்மளை சுத்தி நிறைய ஃபேண்டோலிக்க இருக்கும் போலியானே இவனும் சரின்னு எந்திரிச்சு என்ன பாட்டு பாடணும்னு கேட்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஹீரோனும் என்ன நம்ம ஆளை கூப்பிட்டா இந்த தடிமாடி எந்திரிச்சு நிக்கான்னு முழிச்சுட்டு ரகுன்னு இழுக்க அவனும் ஆமா நான் தான் ரகுன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோனுக்கும் செம்ம ஷாக்கா ஆயிட்டு இங்கே ஹீரோனுக்கு அப்போ தான் ஹீரோ பேர் ரகு இல்லன்னு புரியா அப்போ ஒன்று பார்த்து சட்டின மழை வர எல்லா பசங்களும் நினைச்சிரு கூடத்துன்னு ஓடி போய் ஓதிங்க நிற்கா இங்கே ஹீரோயின் மட்டும் இதை பற்றி கிட்ட பேசி ஆகணும்னு அவனை தேடி வந்து அவன் மேலேயே மோதிடுறா அவனும் எம்மா பார்த்து வர மாட்டியான்னு கேட்க இவளும் சரின்னு ஆஷின்னு இழுத்துட்டு நிற்கிறா இந்த பக்கம் ஈரோநட்டு டொலியோ ரகுப்பையிலும் மலைக்காக பசங்க கூட சேர்ந்து ஒரு இடத்துல ஒதுங்கினிக்கா அப்போ கூட்டமான இருக்கமாக டோலியோ ரக மேலே விழுற மாதிரி போக அவனும் இவன் வேணும்னு தான் பண்ணுறான்னு நினச்சி நம்ம டோராமண்டை நீயும் என்னோடய வெறித்தனமான ஃபேனு டொலி புரியுது அதுக்காக எல்லாரும் முன்னாடி இப்படி ஒரசிட்டு வந்தா ஐயாக்கு ஷை ஆகுதுலனு ஒவ்வொரு பேச கடுப்பானே இவளும் எதே வேணும்னா ஒரசுறாங்களா பேசுறத பார்த்து பேசு அது கூட்டத்தில் வந்தது நான் ஒன்றும் வேணும்னே விழலன்னு சொல்ல இவனும் நம்பாம சரி விடு என்னை மாதிரி கண்ணா அழகா மண்மத குஞ்சாட்டும் ஒரு பையனை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் ஆசை வரதான் செய்யும் நீ ஒன்று ஃபீல் பண்ணாத நீ விழுந்ததை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ஓவரா பீதிக்கு செம்ம காண்டா நீ இவ்வளோ கோவத்தில் அவனை மழையில தள்ளி விட்டு நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஓவரா பேசுகிறேன் அதான் நீ பெரிய மைனர் மன்மதன்ல ஓ ஃபேன் டொலிக்காக மழையிலே நடந்து போ சொர்ணியாச்சும் வரும்னு சொல்ல இவனுக்கும் செம்ம பல்பாக தான் இருக்கு இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி காட்டிக்க முடியாமல் என் ஃபேன் டொலிக்காக இதை கூட பண்ண மாட்டேனான்னு நினச்சிட்டு அங்கேருந்து போயிடுறோம் இப்படி கொஞ்சம் நேரத்தில் மழையும் விட டோலி ஒரு வழியாக அறிக்கும் வரும் அங்கே இந்த ஹீரோயின் புள்ளியோ பேடில் உட்காந்து இவள் உண்டு சோத்தை யாரோ பிடிங்கி தின்ன மாதிரி ஆனும் உப்பாறி வச்சுக்கிட்டு கிடக்கா இவளும் பக்கத்தில் உட்காந்து என்ன தாண்டி அர்ஜனி விசாரிக்கா ஹீரோனா அப்போ தான் நடந்தது சொல்கிறா இவள் ஹீரோவை பார்த்து பேச போயிருப்பா இல்லையா ஆனால் அவன்வன் மழையில் நனைஞ்சுட்டு நிற்கிறத பார்த்ததோ ஓரமாக போய் நின்று லூசுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிருப்பான் இப்போது அது சொல்லிட்டு அந்த பீசி என்ன லூசுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவன் மூஞ்சில எப்படி மொழிப்பெய்னு காத்துற டொலியோ அவலசம் மதனம் பண்ணி ஏன்டி இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு அழுகுறியா அவன் நீ மழையில் நனைஞ்சிருக்கும் கூடாதுன்னு ஒரு அக்கறையில் சொல்லியிருப்பான் இதை யோசிச்சு நீ மண்டையை பிச்சிக்காம அவன்கிட்ட ஒழுங்காக போய் பேசுன்னு சொல்ல இருனுக்கும் அப்போ தான் ஆமாலான்னு தோணே இருந்தாலும் இதுக்கப்புறம் அவன் எங்கே எப்படி பேசுறதுன்னு பொலும்பு டோலியும் கொஞ்சம் நேரம் எதையோ யோசிச்சு இன்னைக்கு நைட் வாட்ச்மேன் வேலை பார்க்க போகிறப்போ நம்மளோட தான் அவங்களோடது தானே அதனால அங்கேயே வச்சு பேசிடலான்னு சொல்ல இருனுக்கும் இந்த ஐடியா பிடிச்சி போக இருந்தாலும் ஒரு அக கூட இருப்பானே என்ன பண்ணுறதுன்னு கேட்க டோலியும் அந்த குறை மாதத்துக்கு கோரி நான் பார்த்துக்கிறேன் நீ கவலை இல்லாதமாக போ அப்படின்னு ஹீரோயினுக்கும் அப்பதான் ஹாப்பியாவே இருக்கு இப்படியே ஒரு வழியராத்திரி வாங்க டோலி சொன்ன மாதிரி ஹீரோ பையில ரகுவா ஹாஸ்டலுக்கு வெளியிடும் நின்று வாட்ச்மேன் விளை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பத்து சட்டன்னு கரண்டு கட்டாக ரகக்கும் இரட்டாக பயம் போடல அதனால அவனு ஹீரோ கையை பிடிச்சிட்டு அப்படின்னு நின்றுக்கிறான் அவனு ஒரு மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டு அங்கேருந்து போக பார்க்க அதுக்குள்ளே இவனை அவனை தடுத்து எங்கடா போகிறான்னு கேட்க இருவன் நீங்க இரு இரு ஸ்டோரூமில் லைட் இருக்கும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல இவனும் நானும் கூடவே வரவேன்னு அடோ பண்ணேன் இருவோம் ஏன்டா உனக்கு தனியாக இருக்க பயமானு கேட்க இவன் தான் பந்தாக்கு பிறந்தவனாச்சு எப்படி ஒத்துப்பா அதனால இவனும் எதே பயமாக அதுவும் எனக்கா நாங்கள் காஞ்சனா பே கூடிய கலசல பாட்டுக்கு ஆடுவோம் நீ பீத்திக்கு ஈருவோம் ஓஹோ அப்படியா அப்போ சரி நான் இங்கேயே இருக்கேன் நீயே போய் லைட் வான்னு சொல்ல ஷாக்கான இவனும் எதே நானானு முடிச்சுட்டு சரி நம்ம நாக்கில் தான் சஞ்சோளம் போலையே இது தெரியாம நான் வேற வாயை கொடுத்து சிக்கிட்டேன்னு ஹீரோ கிட்ட பேசி பார்க்கறான் ஆனாலும் ஹீரோவும் முடிவா இவனையே போக சொல்ல இவனை வேற வழி இல்லாமல் அடித்த பெருமைக்கு இது தேவைதான மொத்த பயமும் உள்ளே அமைக்கிக்கிட்டு நான் மச்சான் உயிர்

ஆமாம் நீ தனியாக உட்காந்துருக்கியே உனக்கு பயம் தானே நானே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கவானி கேட்க இவனும் யாரு நீ நான் பார்த்துட்டு பின்னாலே ஏதோ ஒன்று இழுக்கு இவளும் நேராக வாய்க்கிலேயே பேசினேன் இவளும் இப்போ இவன் இப்படி சொன்னது பயந்து போய் பின்னாலே என்ன இருக்குன்னு யார் இருக்கான்னு பார்த்துற இவனும் சிரிச்சிட்டு அது வெறும் இலை தான் தட்டி விடுன்னு சொல்ல இவளுக்கு சமமாக அசிங்கமாக போயிடுது இந்த பக்கம் ரகப்பையில் ஒரு வழியை தட்டித்தட மாதிரி ஸ்டோர் ரூமுக்கு வந்து அந்த இருட்டிலே லைட்டை தேடுறேன்னா அங்கே இருந்த பொருளெல்லாம் தட்டி விட்டு அந்த சத்தத்திலே பயந்துட்டு கிடக்க அப்போ ஒன்று பார்த்து வெளியில் வீசின காற்றுல இவன் திறந்து வச்ச காதவும் மூடிக்க இவனும் திறந்து பார்க்குறான் ஆனாலும் முடியாமல் போக இவனும் ஜன்னல் பக்கமாக நின்று பயத்தில் அலறிட்டு யாராச்சும் இருக்கீங்களா ஒரே இருட்டாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு கதற அப்போ ஜன்னல் பக்கமாக சட்டுன்னு ஒரு வெளிச்சமும் தெரியுது இவனு யாருன்னு பார்க்குறான் அது நம்ம டோலி புல்லு தான் அவளும் இவனை பார்த்து டேய் எச்சக்கி பிறந்த பிச்சை அம்மா உனே நீ இங்கே என்னடா பண்ணுறேன்னு கேட்க இவனும் அடியே அதெல்லாம் வெளியில் எடுடி ப்ளீஸ்னு கெஞ்சு இவளும் ஓஹோ சாருக்கு இருட்டுனா பயமோனு கதாக்கா இவனும் அந்த நிலைமையில கூட கெத்த விடக்கூடாதுன்னு இல்லையா அப்படி ஒன்றும் இல்லையனு சமாளிக்க பார்க்க இவ்வளோ ஓஹோ அப்போது சரி நீ ஒளிய இரு நான் கிளம்புறேன்னு சொல்லு அவ்வளோதான் பயந்து போனேன் இவனும் போகாதடி ஒத்துக்கிறேன் எனக்கு பயந்தான் பயந்தான் ப்ளீஸ் என்ன எப்படியாச்சும் வெளியில் எடுன்னு கத்துற டொலியும் அப்படிவா வலிக்கின்னு அது தெருக்கு பார்க்குறான் ஆனாலும் முடியாமல் போக இவ்வளவு உடம்புல இருந்து மொத்த பலத்தை திரட்டி ஒரு ஏத்தி ஏத்த கதவும் ஒரு வழிய திறக்க ரகுவும் வெளியே வந்துடுறான் ஏன் ஹீரோனே ஹீரோ கிட்டே பேசிட்டு ரொம்ப நேரமாக டோலியை காணணும்னு அவளை தேடி வர இடமே இருட்டா இருக்கு இருட்டுக்குள்ளேயே அதனால இவளுக்கும் உள்ளுக்குள்ளே பீதியாக அப்போ இவ பின்னால யாரோ இவளை ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்கு பைத் போனே இவ்வளோ பெயின்னு நினைச்சு அங்கேயே உட்காந்து ஆத்தா மாதிரி ஆத்தா ஆத்தான்னு ஊரில் இருக்கிற மொத்த சாமியமும் வேண்டிக்கிட்டு பைத்தில அலற பின்னால வந்துட்டு ஹீரோ தான் போடலாம் அவனு பின்னால வந்து இந்தாமா ஏ இதை நான்தாம்மானு சொல்ல அப்போ தான் இவளுக்கும் உசுரே வருது இரவு இவ்வளவு கலாச்சி இந்த லட்சணத்துல தான் நீ என்னை காப்பாற்றுறதா சொன்னியா கல்யாணி இலிக்கு இவளுக்கு பெருத்த அவமானமா இருக்கு இருந்தாலும் கட்டிக்காமனிக்க நிக்க அப்ப டோலிய ரகுவாங்க வர இருன்னு இவ்வளவு நேரம் எங்கடி போனீங்கன்னு கேக்க டோலிய உண்மையை சொல்லலாம்னு வர அதுக்குள்ள இவனும் அவளை தடுத்து அது ஒண்ணு இல்ல லைட்டா தேடி எடுக்க நேரமா சின்ன சமாளிச்சுட்டு டோலி கூட்ட உண்மையை சொல்லாதன்னு கெஞ்சு அவளும் இதெல்லாம் ஒரு போல பண்ணு முறைக்கிறா இவங்க எப்படி பேசிட்டு இருக்கு அப்போ ஒரு பையனும் ஓடி வந்து கிழங்க வாங்கிக்கிறீங்களா வாங்க எல்லாரும் ஒன்னா சுட்டு சாப்பிடலான்னு கூப்பிட இவங்களும் செம ஜாலியா அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க இப்படி சில நாட்களில் போக இன்னைக்கு தான் இந்த கேம்பஸோட கடைசி நாள் போல இத்தனால எல்லாரும் ஒன்றும் உட்காந்து இத்தனை நாள் எப்படிலாம் ஜாலியாக இருந்தாங்க என்ஜாய் பண்ணாங்கங்கிறதெல்லாம் பேசிட்டு ஏதோ மியூசிக் ஃபெஸ்டிவல் மாதிரி வைக்கோ அங்கே ஒரு பையனை உட்காந்து செம்மையாக கிட்ட வாசிக்க இன்னொரு டோலிக்கும் அவனை ரொம்ப பிடிச்சி போக அவளும் அவனை வச்சு கண்ணு வாங்காமல் ரசிக்க இந்த பக்கம் ஹீரோனோ அவள் பங்குக்கு கிடைக்கிற கேப்லலாம் ஹீரோவை பார்த்து ஜோல் விட்டுட்டு ஒரு வழியாக ஊருக்கு போயிடறாங்க எப்படி அடுத்த நாள் அக்கா ஐயவங்கெல்லாம் வளர்க்கும் போல ஸ்கூலுக்கும் வர அங்கேயே ஹீரோனும் கேம்ப்லேருந்து இருந்து வந்ததுலேருந்து ஹீரோவை நினச்சி சோகமாக கிடைக்கிறான் எது கவனிச்ச டோலி போலியும் என்னாச்சு நிற்கேக்கா எவ்வளோ அன்றைக்கி ராத்திரி நடந்த அசிங்கத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவனை எப்போ கரெக்ட் பண்ண போனாலும் ஏதாச்சும் பல்ப் ஆகிடுது அவனை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தெரிலன்னு போகலாம் டோலி கொஞ்சம் நேரம் யோசிச்சு பேசாமல் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு மாதிரி நடந்து கொடி ஈஸியாக கரெக்ட் ஆகிடுவான்னு சொல்ல இவ்வளோ அது தெரிஞ்சால் நான் ஏண்டி உன்னோட குப்பை கொட்ட போகிறேன் அவன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டானின்னு போகலாம் டோலியும் சரி விடு இதை நான் பார்த்துக்கிறேன்னு நேராக கேண்டீனுக்கும் வந்து ரகுவை பார்த்து பேசிவிட்டு அவன் கிட்டே உன் டோலனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணுங்களை பிடிக்குன்னு கேட்டுறான் இவனு பெரிய இசுக்காட்டும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சமாளிக்கும் இவளும் ஓஹோ அப்படியா சரி நீ சொல்லாத அன்னைக்கு நீ பேய் பார்த்து ஆய் போனது நான் ஸ்கூல் ஃபுல்லாக சொல்கிறேன்னு மிரட்டு திணறி போனே இவனும் அடியே டோராமண்ட அதை மட்டும் பண்ணிடாதடி நான் அவன்கிட்டயே கேட்டு சொல்கிறேன்னு சொல்ல இவளும் அந்த பயம் இருக்கட்டும் இப்போவே கேட்டுட்டு வானு அனுப்பி வைக்க இவனும் சரின்னு ஓரமாக சாப்பிட்டுட்டு இருந்த ஹீரோ முன்னால் உட்காந்து அவன்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் முழுக்கிறான் அங்கே இவளும் முன்னாடி டேபிளில் உட்காந்து அவனை மிரட்டுறான் பயந்து போனா அவனும் குட்டை கொண்ட படுத்தின்னு புலம்பிட்டு வர வழி இல்லாமல் கிட்ட பேச்சு கொடுத்துட்டேன் மச்சான் உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணுங்களை பிடிக்கொண்டான்னு கேட்க அவனு அதையே எப்போ கேட்குறேன்னு கேட்க இவனு சும்மாதான் மச்சான் ஒரு ஜெனரல் நாலேஜுக்குங்கிற மாதிரி ப்ளீஸ் சொல்லுன்னு சொல்லுன்னு சொல்ல ஹீரோவை கொஞ்சம் நேரம் எத்தையும் யோசிச்சு எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு ஷார்ப்ப மாட்டா முட்டை கன்று சில்கி கொண்டன்னு பார்க்கவே எப்பவும் துருன்னு என்னையும் சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கணும்னு சொல்லாம் கிட்ட டோலியும் இதான் ஹீரோயின் கிட்டே அப்படியே பற்றி வைக்க அவ்வளோ அடுத்த நிமிஷத்துக்கு குஷியாகி போய் சில்கி கொண்ட முட்டை கன்று அது எல்லாம் பிறப்புலேயே இருக்குது இதுக்கப்புறம் அவனை எப்படி உஷார் பண்ணுறதுன்னு பாருன்னு அடுத்து நல்லா உட்காந்து ஈரோ முன்னாடி கொண்டே சிலக்கியாக காட்டுக்கணுமேனு ஜடை சுற்றுறது கண்ணை முட்டையாக தெரியணுமேனு கண்ணை உருட்டி விட்டு பேசுகிறது அவன் முன்னாடி தன்னை அறிவாளியாக கட்டிக்கணும்னு அவன் போகிற பக்கமெல்லாம் போய் ஒன்னாவத்தில் படித்த பொய்யமெல்லாம் ஒப்பிக்கிறது அவன் ரோட்டில் நடந்து போகிறப்போ பின்னாலே போகிறதுன்னு பாடாப்படுத்து அவனு கண்டுக்கிட்டே பாடையில் இருந்தாலும் இவ்வளோ விடாமல் பஸ்ஸில் கூட அவன் பக்கத்தில் உட்காந்து வர இதை பார்த்தா ஹீரோவும் நீ வழக்கமாக சைக்கிளில் தானே போவே இப்போ ஏன் என் கூடைய வரணி கேக்கு இவளும் அது அது அதுவா அது வந்து நான் பார்க்க சிலுக்கி கொண்ட முட்டைக்கண்ணு அறிவு மண்டுன்னு துரு துருன்னு இருக்கேன்ல அதான் யாராச்சும் கொத்திட்டு போயிடுவாங்கன்னு உன் கூடவே வரேன்னு எடுத்து விடு இது கிட்டே இருக்கும் இது அது இல்லாம டோலன் கிட்ட பேசினா எல்லாம் மண்டிக்கு வர இவனும் அது எல்லாத்தையும் நினச்சி பார்க்க இவனுக்கு அப்போ ஹீரோயின் பண்ண எல்லாமே மண்டிக்கு வருது ஓஹோ அப்போ மேடம் நம்மளை உஷார் பண்ணாதான் இவ்வளவும் பண்ணுறாங்களான்னு உடனே அவளை பார்த்து எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொல்லு ஷோக்கான இவ்வளோ ஏதே ஆளானு மூக்கு சிந்திட்டு நீங்க ரொம்ப மோசம் ஏன் மேல இல்லை அவங்களுக்கு பாசனும் போலம்ப இவனும் ஏதோ ஒரு போட்டோவை காமிச்சு இதான் என் ஆள்னு சொல்லு இவளும் அப்பதான் அவன் வளர்க்குற நாயி அதுவும் சொன்ன மாதிரி சிலுக்கி கொண்ட முட்டை கண்ணுன்னு துடு துருன்னு இருக்கு இவளுக்கு அப்போதான் அவன் நாயை மனசுல வச்சுதான் இவ்வளவும் பேசிருக்கான்னு புரியுது ஷாக்கான இவளும் இது தெரியாம நான் வேற ரொம்ப பண்ணிட்டேன்னு பெருத்த அசிங்கமா போக இவளும் வெட்கத்துல மூஞ்ச மூடிட்டேன் சாரி கேக்கு இவனும் அவன் பண்ணத்துல நினைச்சு நினைச்சு சிரிக்கிறான் ஹீரோ சிரிக்கிறப்போ இருக்கும் அவன் ஒத்துட்டோரமாக விழுற கூலி செம்மையாக இருக்கலாம் உங்களே எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இதுக்கப்புறம் பார்க்க போகிறது நம்ம அடுத்த பாட்டில் பார்த்துடலாம் சரி போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் ஷேர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமாக ஹை பாய் போட்டுருங்க டாட்டா